हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्बर चैनल और चुड़ीदार आल्ट्रेशन पाकपो इतना पाती नम्बर रेडीमेड चुड़ीदार वांगा नम्बर डबल एक्सएल अंतमी सईजा वांगा शोल्डर सईज पाती अधिक अभी करेक्टा मतदेद पाक इमचर मारे नहीं टाप वो फोलड पड़ो कामचर फोल्ड पड़ी पोटे नम्बर शोल्डर मेसर पड़ी पाको नहीं अलव मेसर पड़ी पांग टाप्ल पाती शोल्डर अलव वो सेवन इंच मेल अना की वाकारी असिंग फिटा इलाम अम्म सेको अभी पाती क्लोज सैडल अंगे शोल्डर वे ना वो सिक्स इंच देव ना और तयल और कल इंच वे ना और आरे कल इंच मार्क पड़ी करें मार्क पड़े अंगे आमकोल मेसर पड़ूंग इन आमकोल मेसर वो नाम सिक्स इंच एल सिक्स इंच मार्क पड़ पमचारे और लाइन ड्रा पड़ो लाइन ड्रा पड़े नम्बर अंत रेन जॉिंट आगे इतना इतमी और ओर इंच वे मेल त्री इंच मार्क पड़ो अंगे मारे वलेवें वलेवे स्टार्ट पड़ेंगे अब करेक्टा वलेव इन पाती वस्ट मेसरमेंट मार्क पड़नों अद्क पाती वलेवर पाती फोर्टीन इंच वस्ट मेसरमेंट मार्क पड़नों अगर नोट पाको अत पाती नम्बर चेस्ट मेसरमेंट वो ना एट इंच मार्क पड़े और तयल पाती टू इंच आड पड़ो அதே மார்க் பண்ணிக்கோங்க இத காமிச்சிருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க செஸ்ட் மெஷர்மென்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஸ்ட் மெஷர்மென்ட் மார்க் பண்ண பிறகு அடுத்து வெஸ்ட் மெஷர்மென்ட் மார்க் பண்ணனும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 8 இன்ச் எடுத்துக்கேன் 8 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க 8 இன்ச் மார்க் பண்ணிட்டு பிளஸ் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க 10 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டையும் மார்க் பண்ணிட்டு இதல காமிச்சிருக்கிற மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு பாயிண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதல காமிச்சிருக்கிற மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம் ஷோல்டர்லாம் எவ்வளவு இருக்குன்னு கரெக்ட்டா அளவு மெஷர் பண்ணி மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த ஏரியால நீங்க இப்ப இத காமிச்சிருக்கிற மாதிரி கட் பண்ணீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ண பிறகு ஸ்லீவ் தனியா வந்திருச்சு இப்போ இந்த கீழையும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுனா நீங்க அதையும் கட் பண்ணிருங்க இத காமிச்சிருக்கிற மாதிரி கட் பண்ணிரலாம் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்லீவ் 3 பீஸ்ல ஜாயின் பண்ணனும் இப்போ நம்ம ஆர்ம் கோல் வந்து நம்ம கரெக்ட்டா அளவு கட் மார்க் பண்ணி கட் பண்ண பிறகு 3 பீ நம்ம ஸ்லீவ் வந்து இதோட அட்டாச் பண்ணனும் அது எப்படி அட்டாச் பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கட் பண்ணோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் இருக்கு இத நீங்க ஃபுல்லா பிரிச்சு எடுத்துருங்க ஸ்லீவ் மட்டும் தனியா எடுத்துருங்க நம்ம அந்த டாப்ல இருக்க கிளாத்தும் இதல அந்த ஸ்லீவோட அட்டாச் பண்ணிருக்கல அதனால நாம அதை எடுத்துறோம் இல்ல காமிச்சிருக்கிற மாதிரி நீங்க பிரிச்சு எடுத்துருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் தனியா எடுத்துட்டோம் இப்போ இந்த ஸ்லீவ் வந்து எடுத்தத தான் நம்ம அந்த டாப்போட அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்ம சரியாயிரும் இந்த ஸ்லீவ் வந்து அப்படியே நம்ம மேல் பக்கத்துல சுடிதாரோட டாப்போட மேல் பக்கத்துல நம்ம வச்சு தச்சிரலாம் இந்த ஸ்லீவ் வந்து நீங்க ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு அதோட சென்டர் பார்ட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கட் கொடுத்துருங்க ஸ்மால் கட் கொடுத்துட்டு நம்ம வச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும் அதோட சென்டரும் அந்த சுடிதாரோட டாப் டாப் இருக்கு பாத்தீங்களா அந்த டாப்போட ஷோல்டர் ஜாயின் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல இத வச்சிருங்க ரெண்டு ஷோல்டரும் ஜாயின் பண்ற இடத்துல இத வச்சிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பாதியில இருந்து தைக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் சைடுல ஃபுல்லா தச்சி முடிச்சிருங்க நல்ல பக்கம் வந்து ஒன்னோட ஒன்னு பாத்துக்கிற மாதிரி வச்சிட்டு நீங்க தைங்க அப்ப கரெக்ட்டா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன் சைடு தச்சு முடிச்சிட்டோம் அதே மாதிரி இத திருப்பி அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இன்னொரு சைடுல நீங்க வச்சு நம்ம சென்டர் இன்னொரு சென்டர்ல ஆரம்பிச்சு அங்க தைக்க ஆரம்பிங்க
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடும் நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ண பிறகு நம்ம கரெக்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை தச்சு க்ளோஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்லீவோட அளவு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இதில் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் அந்த ஸ்லீவோட வித்தும் அந்த டாப் மெஷர் செஸ்ட் வித் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண ஏரியாவில் நீங்கள் ஒரு தையல் போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த நம்ம தச்சிட்டோம், அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் அளவு வந்து கரெக்டாக இருக்கும், நமக்கு ரொம்ப இறங்கி இருக்காது, நம்ம ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.